செடிகளுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். விஞ்ஞானம். ஆனால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னது ஆன்மீகம், மெய்ஞானம். எனக்கு ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும், வள்ளலாரும் வேண்டும். மாஸ் மீடியாவில் இப்போ சொல்கிறேனே, சிவகுமார் சார் வந்து ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறான், அதை அவர் தட்டி விட்டுறார். அதை அவ்வளவு மிகைப்படுத்தி காமிச்சாங்க, ஃபேஸ்புக்கு, அது வாட்ஸ்அப்பு, அது இது கழுதப்பூன்னு. ஆனால் அவர் பையன் சூர்யா அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு சாதாரண வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் மேல் படிப்பு படிப்பதற்கு வசதி செய்து கொண்டிருக்கிறாரே, அதை எத்தனை மாஸ் மீடியா ஃபோக்கஸ் பண்ணியது. ஒரு மைனஸை ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு ப்ளஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு இடத்துல ஒரு பொண்ணை டீஸ் பண்ணுறாங்க, மொலஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மாஸ் மீடியா ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு ஃபோன் போச்சுன்னா கேமராவை தூக்கிக்கிட்டு மொலஸ்ட் பண்ணுற இடத்துக்கு போவாங்களே ஒழிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. முதல் சொல்ல வேண்டியது யார்கிட்ட சொல்லணும்? போலீஸ் ஸ்டேஷன்லாம் சொல்லணும், இந்த இடத்துல இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்குன்னு. அவங்களுக்கு உலக தொலைக்காட்சிகளில் முதல் முதலாக, இப்போ உலக தொலைக்காட்சிகளில் முதல் முதலாக காந்தி ஜெயந்தி அன்றைக்கு அடிதடி திரைப்படம்ங்கிறான். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இதுக்கிட்ட அடிதடி திரைப்படம், அகிம்சாவாதிடா அவர் சினிமா. நான் ஒரு கேள்வி நாசர் சாரை வச்சுட்டு நான் கேள்விக்கிறேன், சர்க்கார் திரைப்படத்தோட வெற்றி எதில் இருக்குது? 2.0 படத்தோட வெற்றி எதில் இருக்குது? அது குவிக்கிற பணத்திலையா? அது குவிக்கிற பணத்தில் இருக்குன்னு பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டுன்னு தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சர்க்கார் படத்தோட வெற்றி என்னை பொறுத்தவரையில் எதில் இருக்குது தெரியுமா? இனிமேல் இலவசங்களை வாங்க மாட்டோம் என்று மக்கள் தீர்மானித்தால் அதுதான் சர்க்கார் படத்தினோட வெற்றி. நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு பணம் பண்ணுறதுல தானே நோக்கம், அதுக்கு தானே அத்தனை கிராஃபிக்ஸு. அவதாரத்தில் கிராஃபிக்ஸ் வச்சிங்களா? அவதாரத்தில் நாசர் சார் கிராஃபிக்ஸ் வச்சாரா? அந்த படம் அன்பின் வெளிப்பாடு. 2.0 படத்தோட வெற்றி எது தெரியுமா நண்பர்களே? செல்போனை அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டோம் என்று பொதுமக்கள் தீர்மானிக்க வேண்டும், இத்தனை ஃப்ரீக்குவன்சிக்கு மேலே அதிகமான ஃப்ரீக்குவன்சி வச்சு செல்போன் டவர் வைக்க மாட்டோம் என்று நிறுவனம் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானித்தால் அது 2.0 வெற்றி. ஆனால் நீங்கள் அந்த படத்தை பார்த்து விட்டு வரும்போது அந்த 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 மெசேஜ் போயிடுத. ஒரு தங்கத்தேர் இழுத்தா அந்தாருங்க, இருக்கிற நகையெல்லாம் போட்டு அந்த தேருக்கு முன்னாடி போகிற அந்த பணக்கார குடும்பத்தை பார்த்தீங்கன்னா குண்டு குண்டா, அவ்வளோ நகை. அந்த தங்கத்தேர் ஊர்வலத்தில் அப்ராணியாக வர்றது முருகன் மட்டும்தான். இந்த அறிவு வேண்டுமா அன்பு வேண்டுமா என்பது அல்ல கேள்வி, ரெண்டும் நமக்கு வேண்டும். அறிவும் வேண்டும், அன்பும் வேண்டும். அறிவியலுடைய நோக்கமும் லோகக்ஷேமம் தான். அறிவியலுடைய நோக்கம் என்ன? உலக நன்மை தானே. ஸ்டீவன்சனும் எடிசனும் கண்டுபிடித்த சாதனங்கள் அவங்க குடும்பத்துக்கு மட்டுமா உபயோகப்பட்டது? எல்லாருக்கும் தானே உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக ஆன்மீகத்தினுடைய நோக்கம் லோகக்ஷேமம் என்றால் அறிவியலின் நோக்கமும் லோகக்ஷேமம் தான். ரெண்டும் நமக்கு வேண்டும். செடிகளுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். விஞ்ஞானம். ஆனால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னது ஆன்மீகம், மெய்ஞானம். எனக்கு ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும், வள்ளலாரும் வேண்டும். எனக்கு செடிகளுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும். வாடிய பயிரை போத வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாரும் வேண்டும். மேடம் கியூரி ரேடியத்தை வைத்து எக்ஸ்பெரிமெண்ட் சோதனைகள் செய்து கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ்ட் டு ரேடியம். நீங்கள் ரேடியத்துக்கு எப்போவுமே உங்களை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். மேடம் கியூரி சொன்னார்கள், என்னுடைய கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களுக்கான புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும் என்று சொன்னால் என் ஒருத்திக்கு புற்றுநோய் வருவதில் எந்த தடையும் எனக்கு இல்லை என்று சொன்னார்கள். அது விஞ்ஞானம், அது அறிவியல். அப்படியே பின்னாடி வாங்க, ராமானுஜ பெரியவர்
ஓம் நமோ நாராயணாய நமக என்கிற மந்திரத்தை நீ வேறு யாருக்காவது சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய் என்று சொன்ன பிறகும் திருக்கோஷ்டியூர் கோபுரத்திலே ஏறி நின்று கொண்டு அந்த ஊர் மக்களை எல்லாம் அழைத்து ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொன்னாரே, நீ இப்படி சொன்னால் நரகத்துக்கு போய்விடுவாய் என்று சொன்ன பிறகும் நீ ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று சொன்னபோது சொன்னார், ஓம் நமோ நாராயணாய நமக என்கிற மந்திரத்தை சொல்லி ஊர் மக்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிற போது நான் ஒருவன் நரகத்துக்கு போவதில் எந்த தப்பும் இல்லை என்று சொன்னாரல்லவா, அது ஆன்மீகம். எனக்கு ராமானுஜரும் வேணும், மேடம் கியூரியும் வேணும், எனக்கு அறிவும் வேண்டும், அன்பும் வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, இப்படி சொல்லி நான் நிறைவு செய்வதற்கு முன்னால் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன், ஒரு விஷயம் சொல்லுகிறேன், இந்த அறிவை சரியான வழியிலே செலுத்துவதற்கு அன்பு தேவைப்படுகிறது. அறிவை சரியான வழியிலே செலுத்துவதற்கு அன்பு தேவைப்படுகிறது. திருவள்ளுவர் சொன்னார் அல்லவா, சென்ற இடத்தார் செலவிடாது தீது ஒரீஇ நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனம் அலைக்கழிகிற போது அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி நல்லதிலேயே கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் அறிவுக்குண்டு. ஆனால் அந்த அறிவை வழிநடத்துகிற ஆற்றல் அன்புக்குண்டு. இந்த மைக் இருக்கிறதே இது அறிவியலாலே வந்த விளைவு. இதை வைத்துக்கொண்டு என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எந்த துஷ்ட பிரச்சாரமும் பண்ணலாம், எந்த அயோக்கியத்தனத்தையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசி மக்கள் மத்தியிலே பதிய வைக்கலாம். அது அறிவியலின் குற்றமா, அந்த அறிவியல் கருவியை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களுடைய குற்றமா, சிந்தித்து பாருங்கள். இந்த செல்ஃபோன் இருக்கிறதில்ல, இப்போ இந்த கேமரா இருக்கிறதில்ல, என்னங்க அதாவது சார் படுற வரைக்கும் பேசுங்கிறார், வேற ஒன்றும். அது இந்த சென்னை நகைச்சுவை மன்றத்தில் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். எஸ்வி சேகர் அன்னைக்கு எனக்கு அடுத்து பேசணும், அவர் வரல. உன்னை இதே மாதிரி தான் செக்ரட்டரி வந்து சொன்னார், எஸ்வி சேகர் வர கொஞ்சம் லேட்டாகும் போல் இருக்கு, அல்ல கொஞ்சம் அப்படியே நீட்டி பேசுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து எஸ்வி சேகர் வந்துட்டார். உன்னை அப்பா ஐ வாஸ் ரிலீவ்டு, அப்பப்பா வந்துட்டார்யா, ஏன்னா அவர் ஒரு மணி நேரம் கழித்து வந்தார்னு வைங்க, நீட்டணும். இப்போ நல்ல வேலை வந்துட்டார் அப்படின்ட்டு எஸ்வி சேகர் அவர்கள் வந்து விட்டார்கள். அவர் வர்றவரே என்ன பேச சொன்னாங்க, நல்ல வேலை வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார். எஸ்வி சேகர் வந்து பேசையில் சொல்கிறாரு, நான் வர்றவரை பேச சொன்னதாக பேராசிரியர் ராமச்சந்திரன் சொன்னார், ஆனால் செக்ரட்டரி என்கிட்ட ஃபோனில் ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்கன்னார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, கொன்னுக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் வாயா அப்படின்னு. இல்லை எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது, அது ஒரு சின்ன பிரச்சனை. அதான் உட்காந்து பேசலாமான்னு கேட்டால் அது ஹேண்ட் மைக் வச்சு, ஹேண்ட் மைக் தான் இருக்குது, டெஸ்க்கு இது இல்லைன்ட்டாங்க. அது ஹேண்ட் மைக்கை வச்சுக்கிட்டு பேசுகிறது கஷ்டம். அது பாட்டு வேணால் பாடுவேன், இப்படி வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் பேசுகிறது, அது முடியாது. இப்போ இந்த அறிவியல் சாதனங்களை இன்றைக்கு ரொம்ப தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். டிவி அவங்கள வச்சுட்டு சொல்லக்கூடாது, ஆனால் பொதிகை நோ ப்ராப்ளம். இந்த மாஸ் மீடியான்னு ஒன்று இருக்கு, அது அறிவியலால் வந்து இந்த ஒரு வரி சொல்கிறேங்க. இன்றைய அவலங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா, எல்லா துறைகளிலும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவத்துறையில் அறிவுள்ளவர்கள் இல்லையா, வழக்கறிஞர்கள் அறிவுள்ளவர்கள் தானே, காவல்துறை அதிகாரிகள் அறிவுள்ளவர்கள் தானே, மாஸ் மீடியாக்காரர்கள் அறிவுள்ளவர்கள் தானே, என்னை போன்ற ஆசிரியர்கள் அறிவுள்ளவர்கள் தானே. எல்லாரும் அறிவுள்ளவர்களாக இருக்கிற போது எப்படி இத்தனை அவலங்கள் நம்மை சூழ்ந்தன? அதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா, அறிவுள்ளவர்களின் அன்பற்ற செயல்கள். அறிவுள்ளவர்களின் அன்பற்ற செயல்கள் தான் இன்றைய அவலங்களுக்கெல்லாம் காரணம். இப்போ மாஸ் மீடியா மட்டும் சொல்லிடுறேன், ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். மாஸ் மீடியாவில் இப்போ சொல்கிறேனே, சிவகுமார் சார் வந்து ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறான், அதை அவர் தட்டி விட்டுறார். அதை அவ்வளவு மிகைப்படுத்தி காமிச்சாங்க ஃபேஸ்புக்கு, அது வாட்ஸ்அப்பு, அது இது கழுதப்பூன்னு. ஆனால் அவர் பையன் சூர்யா அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு சாதாரண வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் மேல் படிப்பு படிப்பதற்கு வசதி செய்து கொண்டிருக்கிறாரே, அதை எத்தனை மாஸ் மீடியா ஃபோக்கஸ் பண்ணியது.
ஒரு மைனஸை ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு ப்ளஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. மாஸ் மீடியா அறிவின் விளைவு, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு பொண்ணை டீஸ் பண்ணுறாங்க, மொலஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மாஸ் மீடியா ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு ஃபோன் போச்சுன்னா கேமராவை தூக்கிக்கிட்டு மொலஸ்ட் பண்ணுற இடத்துக்கு போவாங்களே ஒழிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. முதல் சொல்ல வேண்டியது யார்கிட்ட சொல்லணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும், இந்த இடத்துல இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்குன்னு. அவங்களுக்கு உலக தொலைக்காட்சிகளில் முதல் முதலாக, இப்போ உலக தொலைக்காட்சிகளில் முதல் முதலாக காந்தி ஜெயந்தி அன்றைக்கு அடிதடி திரைப்படம்ங்கிறான். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எதுக்கிட்ட அடிதடி திரைப்படம்? அகிம்சாவாதிடா அவர். அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அறிவில்லாதவர்களா? அதை நடத்துகிறவங்க அறிவில்லாதவர்களா? யோசிச்சு பாருங்க. இந்த செல்ஃபோன் அறிவினுடைய விளைவு தானே, இது ஒரு நெசசரி ஈவில். எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கோம், எல்லா நேரமும் அதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணையில் கூட அனுப்புவதுக்கு. அது என் நண்பன் சொன்னால் உயிர் போகிற அவசரம் போல் இருக்கு. ரோடை கிராஸ் பண்ணையில் இப்படியா ஃபோனு? எங்கள் ஊரில் தெங்காசி பக்கத்தில் குற்றாலம் இருக்குதுங்க, ஐந்தருவியில் ஒரு காலேஜ் பஸ்ஸு நிறைய 30-40 பசங்களும் பொண்ணுங்களும் வந்தாங்கங்க. ஐந்தருவியை சுற்றி சுற்றி நின்று செல்ஃபி எடுத்தாங்கங்க. ஒரு புள்ளை கூட குளிக்கலைங்க. ஏமா, அருவிங்கிறது குளிக்கிறதுக்குங்கிற அறிவு, அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அருவிக்கு வர்றான். அதில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, 24 hours மேனியா, கிறுக்குத்தனம், அறிவுள்ளவர்களுடைய கிறுக்குத்தனம் அதுலேயே இருக்கிறான். சினிமா, நான் ஒரு கேள்வி நாசர் சாரை வச்சுட்டு நான் கேள்விக்கிறேன், சர்க்கார் திரைப்படத்தோட வெற்றி எதில் இருக்குது? 2.0 படத்தோட வெற்றி எதில் இருக்குது? அது குவிக்கிற பணத்திலையா? அது குவிக்கிற பணத்தில் இருக்குன்னு பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டுன்னு தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சர்க்கார் படத்தோட வெற்றி என்னை பொறுத்தவரையில் எதில் இருக்குது தெரியுமா? இனிமேல் இலவசங்களை வாங்க மாட்டோம் என்று மக்கள் தீர்மானித்தால் அதுதான் சர்க்கார் படத்தினோட வெற்றி. நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு பணம் பண்ணுறதுல தானே நோக்கம், அதுக்கு தானே அத்தனை கிராஃபிக்ஸு. அவதாரத்தில் கிராஃபிக்ஸ் வச்சிங்களா? அவதாரத்தில் நாசர் சார் கிராஃபிக்ஸ் வச்சாரா? அந்த படம் அன்பின் வெளிப்பாடு. 2.0 படத்தோட வெற்றி எது தெரியுமா நண்பர்களே? செல்போனை அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டோம் என்று பொதுமக்கள் தீர்மானிக்க வேண்டும். இத்தனை ஃப்ரீக்குவன்சிக்கு மேலே அதிகமான ஃப்ரீக்குவன்சி வச்சு செல்போன் டவர் வைக்க மாட்டோம் என்று நிறுவனம் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானித்தால் அது 2.0 வெற்றி. ஆனால் நீங்கள் அந்த படத்தை பார்த்து விட்டு வரும்போது அந்த 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 மெசேஜ் போயிடுத. கண்ணுக்கு நேரம் வந்த குண்டு தானே ஞாபகத்தில் இருக்குது. கண்ணு வரைக்கும் குண்டு வருது. நீங்கள் அந்த அது என்ன கண்ணாடி? அது 3D தமிழில் சொன்னால் 3D. ஓ வா, சென்சேஷனலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய சென்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறது இல்லைங்க. அது பத்திரிகையாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எல்லாம் அறிவினுடைய வெளிப்பாடு. மனித நேயம் இல்லாத காரணத்தினாலே, அன்பு இல்லாத காரணத்தினாலே அங்கே சென்சேஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறது இல்லைங்க. நான் தான் சொல்கிறேன், அன்புடைமை என்று ஒரு அதிகாரம் எழுதினார், அறிவுடைமை என்று ஒரு அதிகாரம் எழுதினார். என்ன கோயிலுக்கு போகிறவங்கள்ட்ட சார் எங்கேயுமே அன்பு இல்லை சார், வெளிப்படையாக சொல்கிறேன், எங்கேயுமே அன்பு இல்லை சார். கோயிலுக்கு போனால் தட்டில் துட்டு போட்டால் தான் சார் திருநீர் கொடுக்குறார் ஐயர். அவருக்கு வேதம் படிச்சிருக்கார் சார், வேதம் படிச்சிருக்கார். அறிவு தானே வேத ஞானம். 5 ரூபா போட்டால் கொஞ்சோண்டு கொடுக்குறார், 10 ரூபா போட்டால் கொஞ்சம் கூட கொடுக்குறார். அது கோயிலாக பலசர் கடையா? 50 ரூபாய்க்கு இவ்வளவு கிலோ, 100 ரூபாய்க்கு இவ்வளவு கிலோ, 100 ரூபாய்க்கு கிலோ கூடும். திருச்செந்தூரில் ஐயர்கிட்ட கேட்டேன், எதுக்கு திருச்செந்தூரில் மட்டும் பன்னீர் இலையில் வச்சு திருநீர் கொடுக்குறீங்க சுவாமி அப்படின்னு? வந்தோமா சாமி கும்பிட்டோமா போனோமான்னு இருங்கன்றார். பன்னீர் இலையில் எதுக்கு சுவாமி வச்சு கொடுக்குறீங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லையா? எனக்கு பண்ணணுமா இல்லையா? போமா பேசுகிறேன்னா சார் பண்ணணுமா இல்லையா? இப்போ இந்த மைக் செட்டில் ஒரு கோளாறுனா உங்களை தானே கூப்பிடுவேன். அவர் என்கிட்ட வந்து உமக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? அவர் தான் மைக் செட்டுக்காரரு.
அவர் தானே சொல்லணும். பன்னீரில் அதுக்கு தெரியல, தெரியல சார். தறி நெசவு நெய்யக்கூடிய என் தாத்தாட்ட வந்து கேட்டேன் சார், தாத்தா பன்னீர் இலையில் ஏன் தாத்தா திருச்செந்தூரில் வச்சு திருநீர் திருச்செந்தூரில் திருநீர் கொடுக்குறாங்கன்னா, அதை திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் 12 நரம்பு இருக்கும்டா. எங்கள் தாத்தா சொன்னார், படிப்பறிவு இல்லாத தாத்தா சொன்னார், நெசவுக்காரர் சொன்னார், 12 நரம்பு இருக்கும்டா, 12 கைகள் முருகனுக்கு, பன்னீர் இலையில் வச்சு கொடுத்தா 12 கைகளால் திருநீரை முருகனே வழங்குவதாக ஐதீகம்டா, அதனால 12 நரம்புள்ள அந்த பன்னீர் இலையில் வச்சு கொடுனா. அது தெரியல சார், துட்டு போட்டால் தான் திருநீர். நீங்கள் ஒரு 500 கொடுத்தீங்கன்னா முருகன் சிலையை உங்கள் பாக்கெட்டுக்கு வந்துடுவார். கொண்டு போங்க வீட்டுக்கு, கொண்டு போயிட்டு ஒரு 2 நாள் ரொம்ப ஸ்லாபத்தாக வச்சு பேசிட்டு, அப்புறமா உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ கொண்டாந்து கொடுத்தா போகிறோம். முருகன் ஆணவ மகங்காரம் எங்கே சார், கோயிலில் சார், அன்பின் விளைநிலமாக இருக்க வேண்டிய கோயிலில் ஆணவ மக தப்பு ஒரு தங்கத்தேர் இழுத்தா இருந்தாருங்க, இருக்கிற நகையெல்லாம் போட்டு அந்த தேருக்கு முன்னாடி போகிற அந்த பணக்கார குடும்பத்தை பார்த்தீங்கன்னா தான் குண்டு குண்டா, அவ்வளோ நகை. அந்த தங்கத்தேர் ஊர்வலத்தில் அப்ராணியாக வர்றது முருகன் மட்டும்தான். அவர் ஐயர்கிட்ட கேட்குறாரு, மிஸ்டர் ஐயர், நான் பாட்டில் உள்ளே தானே இருந்தேன், என்னை எங்கே இழுத்துட்டு போகிறாங்க. அவர் ஐயர் சொல்கிறார், குண்டு கவலைப்படாதே முருகா, நான் இருக்கணும் இல்லையோ, சார் அவர் பாதுகாப்புலையே இவர் இருக்காரு. ஏதாவது புரியுதா சார், பள்ளிக்கூடங்களில் போனோங்கன்னா காசு காசு காசு, அறிவை சொல்லிக் கொடுக்க இடத்துல அன்பு இல்லை சார். 2.5 வயசு சார் என் பேரனுக்கு பிளே ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கலாம்னு போனால் 4 லட்சம் கேட்குறாங்க சார், 4 லேக்ஸ். என் நேரடியாக அனுபவப்பட்டேன் சார், பிளே ஸ்கூல் 2.5 வயசு தான் ஆகுது. நான் அந்த மேடம் பிரின்ஸிபல்கிட்ட கேட்டேன், மேடம் பிரின்ஸிபல் 4 லட்சம் கேட்குறீங்களே என்ன செய்வீங்கன்னு, நீங்கள் ஷார்ப்பாக 8:30 9:00 கொண்டு, ஷார்ப்பாக 8:30 சொல்லு இல்லை 9:00 சொல்லு, அது என்ன ஷார்ப்பாக 8:30 இல்லை 9:00 கொண்டாந்து விட்டுறணும்னா அது என்ன, அது அது என்ன கணக்கு, ஷார்ப்பாக 8:30 9:00 கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னா நாங்கள் பால் கொடுத்து தூங்க வச்சுருவோம், இதுக்கு 4 லட்சமா, இதை ஏன் பஞ்சாதி செய்வாள்ல. அறிவு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல அன்பு இல்லை, மருத்துவமனையில் அன்பு இல்லை. நகைச்சுத்து டாக்டர்னு போனால் அப்டமன் ஸ்கேன் எடுங்கிறான், நகைச்சுத்துக்கு எதுக்கு டாக்டர் அப்டமன் ஸ்கேன், ஏன் எங்கள் பாட்டியனே வீடு வாங்கணும்னு சொல்லியிருக்காளப்பா. வக்கீல்கிட்ட கேட்குறான் ஒருத்தன், யாரும் இங்கே நான் மெட்ராஸில் இருக்க வக்கீல்களை சொல்ல, வேறு ஆஸ்திரேலியா அமெரிக்கா அங்கே அவன் வக்கீலுக்கு முன்னாடியே போய், ஐயா 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 இந்த கேஷோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன நீ கத்திரிக்காய் வியாபாரமா சடார்னு வாங்கிட்டு வர்றதுக்கு, ஆ இல்லையா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கய்யா, இந்த கேஸு உங்கள் ஐயாட்ட எங்கள் ஐயா கொடுத்தது, எவ்வளோ நாள் நடத்தியிருக்கான் பாருங்கள், இந்த கேஸு உங்கள் ஐயாட்ட எங்கள் ஐயா கொடுத்தது, 2 ஐயாவும் காலமாகி 15 வருஷம் ஆச்சு. வக்கீல் சொன்னார் பாருங்கள், மனுஷன்னா நம்பிக்கை வேணும்டா, மனுஷன்னா நம்பிக்கை வேணும், உங்கள் ஐயா எங்கள் ஐயாட்ட கொடுத்த கேஸ் தான் இது, இப்போ நீயும் நானும் நடத்திக்கிட்டு இருக்கோம், உனக்கும் மகன் இருக்கான் எனக்கும் மகன் இருக்கான், என் மகன் நடத்த மாட்டானாங்கிறான். படிச்சிருக்கானா இல்லையா, அறிவு இருக்கா இல்லையா, எது இல்லை சார், வக்கீல் அறிவு உள்ளவனா இல்லையா, அறிவு உள்ளவன், டாக்டர் அறிவு உள்ளவனா இல்லையா, அறிவு உள்ளவன், ஆசிரியன் அறிவு உள்ளவனா இல்லையா, அறிவு உள்ளவன், டிவியில் ப்ரோக்ராமெல்லாம் கொண்டு வர்றாங்களே நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அறிவுள்ளவர்களா இல்லையா, அறிவுள்ளவர்களுக்கு அன்பில்லை, அதுதான் அத்தனை அவலங்களுக்கும் காரணம், அத்தனை அவலங்களுக்கும் காரணம், அத்தனை இன்னல்களுக்கும் காரணம். ஆகவே நண்பர்களே, அறிவு வேணுமா அன்பு வேணுமானா, நான் முதலே சொல்லிட்டேன், அறிவும் வேணும் அன்பும் வேணும். பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் அறிவுள்ள அறிவுள்ள சிவகோச வேத ஞானமுள்ள சிவகோசரியாருக்கு கிடைக்காத ஒரு பண்பு, கிடைக்காத ஒரு மதிப்பு கண்ணப்ப நாயனாருக்கு, வேடனுக்கு அறிவில்லாத படிப்பறிவில்லாத முரட்டுத்தனமான வேடனுக்கு கிடைத்ததில்லை. சிவபெருமானுக்கு பக்கத்திலே நிற்கிற பாக்கியம் ஆகம நியதிப்படி பூஜை செய்த சிவகோசரியாருக்கு கிடைக்கவில்லை.
வேத ஞானத்தின் அடிப்படையில் பூஜை செய்த சிவகோசரியாருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அறிவே அற்ற, ஆனால் கண்ணிலே இரத்தம் வடிந்தால் உடனே தன் கண்ணை எடுத்து அப்போதற்கு அச்சப்படாத தயங்காத ஒரு அன்பனுக்குத்தான் கிடைத்தது. அறிஞனுக்கு கிடைக்காத பாக்கியம் அன்பனுக்கு கிடைத்தது. அன்பே சிவம் திருமூலர் சொன்னார். அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவில்லார். அன்பே சிவம் என்று ஆறும் அறிகில்லார். அன்பே சிவம் என்று ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் ஒன்று, அன்பும் சிவமும் ஒன்று என்று அறிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும். அறிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும். அதை அறிந்து விட்டால் அறிவு போய்விடுகிறது. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன் முடிந்தது. பார்த்தீங்களா, வேணா இப்படி வச்சு முடிக்கிறேனே. அறிவுடைமை என்ற ஒரு அதிகாரம் எழுதினார், அன்புடைமை என்ற ஒரு அதிகாரம் எழுதினார் திருவள்ளுவர். அன்பின் சிறப்புகளை 10 திருக்குறளில் சொன்னார், அறிவின் சிறப்புகளை 10 திருக்குறளில் சொன்னார். ஒரு திருக்குறளை அருமையாக அறிவுக்கு சொன்னார், நிறைய சொன்னார். அறிவுடையார் ஆவது அறிவார், உலகம் தழீயது ஒட்பம், எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அது அதிர வருவதோர் நோய், பிரமாதமாக அறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த திருக்குறளை கூட நான் யோசிச்சு பார்த்தேன், அது எதுக்கு ரெண்டு தடவை யார் யார்னு போட்டார்? எப்பொருள் யாரிடம் கேட்டாலும்னு சொன்னால் கூட யாப்பு ஒன்றும் தட்டாதே. சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்னா அதை நான் உட்கார் ரிட்டையர் ஆகிட்டதுனால உட்காந்து உட்காந்து யோசித்தேன். ரெண்டு யார் ஏன் போட்டார்னா, கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் ஒன்று, கடவுள் இருக்கிறார்னு சொன்ன வாரியார் ஒன்று. பெரியார் கடவுளே இல்லைன்னார், அதையும் கேட்டுக்கோ. வாரியார் கடவுள் இருக்குன்னார், அதையும் கேட்டுக்கோ. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருள் வாரியார் வாய் கேட்பினும், எப்பொருள் பெரியார் வாய் கேட்பினும், முடிவெடுக்க வேண்டியது உன்னுடைய அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி தூக்கி வச்சார் அறிவை. ஆனால் ஒரு திருக்குறள் அறிவை கீழே போட்டுட்டு அன்பை தூக்கி பிடிச்சார் திருவள்ளுவர். இன்றைக்கு தேவையானது இதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. உன்னுடைய அறிவினால் என்ன பிரயோஜனம்? அடுத்தவனுடைய துன்பத்தை உன்னுடைய துன்பம் என்று கருதுவதற்கு ஒரு அன்புடைய உள்ளம் உனக்கு இல்லை என்று சொன்னால் உன்னுடைய அறிவினால் என்ன பிரயோஜனம்? அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்றால் இன்றைக்கு அறிவும் வேண்டும் அன்பும் வேண்டும். சுருக்கமாக சொன்னால் அறிவுள்ளவர்களுக்கெல்லாம் அன்பு வேண்டும். இன்றைய அவலம் என்ன தெரியுமா? அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள் எல்லா துறையிலும், எல்லா களத்திலும், எல்லா நிலத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா தடத்திலும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்புள்ளவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆகவே நண்பர்களே, இந்த 42வது புத்தக காட்சியில் நான் நமக்கு செய்தியாக, உங்களுக்குன்னு நான் சொல்லலை, நமக்கு செய்தியாக சொல்கிறேன். அறிவுள்ளவர்களாகிய நாம் இன்னும் கொஞ்சம் அன்புள்ளவர்களாக மாறிக்கொள்வோம். இந்த நாடு, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் சுவிச்சம் பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாசிப்பவர்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும், அசௌகரியமாக இருக்கும் சூழலில் ஒருவனை சௌகரியமாக வைப்பது புத்தகங்கள் என்றும், புத்தகங்கள் படிப்பதன் அவசியத்தை அன்பும் அறிவும் என்ற தலைப்பில் அருமையாக எடுத்துரைத்தார் ப. ராமச்சந்திரன் அவர்கள். நீங்க இந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இன்னையிலிருந்து எல்லாருமே அன்புள்ளவங்களா இருப்பீங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்த மீண்டும் ஒரு முறை கரகோஷம் எழுப்பலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.